வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு என்னோடய கசின்ஸ் வந்திருக்காங்க. அவங்க குழந்தைங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்து விளையாடிட்டுருக்காங்கன்னு. அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க, இவ்வளோ நேரம் செல்ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் சத்தம் போட்டு விளையாடுங்கடான்னு உட்கார வச்சுருக்கோம். நீங்களும் உங்கள் குழந்தைங்க கையில் செல்ஃபோன் கொடுத்து பழக்காதீங்க. அப்படி பழகிட்டால் அவங்களுடைய சிந்திக்கிற திறன் ரொம்ப குறைஞ்சி போயிடும். இதோ இந்த குட்டி பையனுக்கு நாளைக்கு பர்த்டே, அதனால் கப் கேக் செய்யலான்னு முடிவு பண்ணோம். என் கசின் நல்லா கேக் பண்ணுவாள். 100 கிராம் பட்டர் போட்டு அது கூட 150 கிராம் சுகரை 3 தடவையாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். வெண்ணெயும் சர்க்கரையும் நல்லா க்ரீம் பதத்துக்கு வந்ததோ அது கூட ஒவ்வொரு முட்டையாக 2 முட்டை உடச்சி நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு விஸ்க் வச்சு அதை நல்லா கலந்துக்கணும். அது கூட 125 கிராம் மைதா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட் போட்டு அதை நல்லா சலித்து சேர்த்திக்கணும். இப்போ அது கூட 1 கால் டம்ளர் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா கலந்துக்கணும். இப்போது 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸை அது கூட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. எங்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன கப் மோல்டு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு மிச்சத்தை டீ கப்பில் ஊற்றிக்கிட்டோம். ப்ரீஹீட் பண்ண அவனில் 15 நிமிஷத்துக்கு இந்த கப் கேக்கில் வச்சோம். கப் கேக்கெல்லாம் ஸ்பாஞ்சியாக செம்ம டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. லன்ச்சுக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சேன், ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சு. இதோட ப்ரிப்பரேஷன் வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. கசின்ஸ் வீட்டுக்கு வந்தாலே ஜாலி தான் இல்லையா? எல்லோரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாச்சிட்டு பழைய கதையெல்லாம் பேசிட்டு ஒன்றா லஞ்ச் சாப்பிட்டோம். வீட்டுக்கு விருந்தாளிக வந்தாலே பிரியாணி, சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடிங்கிறது எழுதாத விதியாகி போச்சு. குழந்தைங்களும் இவ்வளோ நேரம் விளையாண்டதில் நல்லா பசியாயிருச்சு. குழந்தைங்கள்லாம் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க, நம்மளுக்கு அதுதானே சந்தோஷம். டீ கப்பில் ஊற்றின கப் கேக்ஸும் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. குழந்தைங்க எப்போ கொடுப்போன்னு காத்துட்டு இருந்தாங்க. நம்ம என்ன தான் கடையில் கேக் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் செய்கிற கேக்கை சாப்பிட்ற சந்தோஷமே தனி இல்லையா? என்னோடய இன்னொரு கசினோட பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே, அதனால் 2 பேர்த்துக்கும் இதே நேரத்தில் விஷ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். இந்த குட்டி பையனுக்கு எல்லோரும் விஷ் பண்ணிவிட்டு கேக் சாப்பிட்டோம். இன்றைக்கி ஈவினிங் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அடுத்த நாள் அவங்க வீட்டில் பெரிய கேக் கட் பண்ணி ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த ஃபோட்டோஸை கடைசியில் சேர்த்துறேன் பாருங்கள். வீட்டுக்கு வந்த விருந்தாளிக கிளம்பி போகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி என் கசின் பையனுக்கு பர்த்டேக்காக விஷ் பண்ண சொன்ன போது என்ன சவுண்ட் போட்டாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வ்ளாகில் சந்திக்கலாம். பாய்.